பாங்க அந்த கோயிலின் முகப்பில், சின்ன கோயில், அதுக்குள்ள தான் திருச்சியில் இருக்கிறது. இப்போ மாதா பேசுனாங்க, இந்த பருமா வேடிக்கை பார்த்து எவ்வளோ இடம் இருக்குது, அங்கே போ, இது சாமி கும்பிட்ற இடமா, உன் மனசு பரிசுத்தமாக இருந்தால் தான் கோயில் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்ல அவள் அழுகுறா. மாதாவே சத்தியமாக சொல்கிறேன், இனிமேல் இப்படிப்பட்ட தவற செய்யவே மாட்டேன், எனக்கு உத்தரவு வாங்கி கொடு. உன்னுடைய மகனிடம் இருந்து உத்தரவு கிடைச்சிச்சுங்க, உள்ளே போனால் வெளியே வந்தால் மறுபடியும் வேணாம், நான் எங்கே போகணுன்னா யோதானுக்கு அப்பால் உள்ள காட்டில் போய் தவம் செய். அங்கே பக்கத்தில் ஃபாதர் இருந்தார், அவர்கிட்ட போய் பியூட்டிஃபுல் கன்ஃபெஷன், நல்லா பாவ சிங்கத்தனை செஞ்சுட்டு தன்னுடைய பணத்தை நகைகளை எல்லாம் ஏழைகளுக்கு வாரி வழங்கிவிட்டு மூன்று அப்பங்களை வாங்கி கொண்டு நடந்தாள். காட்டில் போய் தவம் செஞ்சாங்க. எத்தனை வருடங்கள் தெரியுமா? 58 வருடங்கள். 58 வருடங்கள் அந்த பெண் தவம் செய்தாள், கடைசியாக சாகிறாங்க. அப்போ என்ன தெரியுமா எழுதி வச்சுருந்தா, நான் பெரிய பாவி, எகிப்து நாட்டு மரியம்மாள், இதே இடத்தில் புதைத்து விடுங்கள். இப்போ ஜொசியம்ங்கிற புனிதரை வர்றார், எப்படிங்க புதைக்கிறது? அப்போ காட்டின் நடுவிலிருந்து சிங்கம் ஒன்று ஓடி வந்தது, அது குழி தோண்டியது, அந்த குழிக்குள் அவளை புதைத்தார்கள். அதனால தான் அவளுக்கு நவநாள் சொல்லப்படும் போதெல்லாம் சிங்கத்தால் குழி தோண்டி புதைக்கப்பட்ட எகிப்து நாட்டு மரியம்மாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு திருச்சபை சொல்லுகிறது. எவ்வளவு பெரிய பாவிங்க, அவள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல இன்னும் புதுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன, அது எப்படி? இந்த மாதா ஏற்றுக்கொண்ட பழைய ஏற்பாட்டிலே கடவுள் 6 அடைக்கல திருநகர்களை தேர்ந்தெடுத்தார். மோசையை பார்த்து சொன்ன, மோசே, நான் 6 அடைக்கல திருநகர்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன், அதற்குள் எந்த பாவியும் நுழையலாம், அந்த பாவியை யாரும் தொடக்கூடாது, தொட்டால் தொட்டவர்கள் சாவார்கள் என்று கட்டளையிட்டார். அப்படியே பாவிகள் அந்த பட்டணங்களுக்குள் நுழைந்து மனம் திரும்பினார்கள். இன்று 6 அடைக்கல திருநகர்களை அல்ல, ஒரே ஒரு அடைக்கல திருநகரை ஆண்டவர் கட்டியிருக்கின்றார், அதுதான் மாதா. நீங்கள் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, சில பேருக்கு 10 கற்பனைலாம் பத்தாது, புதுசாக கண்டுபிடிச்சி அதுக்கு எதிராக பாவம் செய்வாங்க, செய்யுங்க. அப்படி செய்தால் கூட மாதா ஏற்றுக்கொள்வார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பயங்கர சக்தியும் ஆற்றலும் வல்லமையும் இந்த மாதாவுக்கு உண்டு. இன்னைக்குங்க சின்ன குழந்தைகளுக்கு கூட உடல் நோய், மனநோய். ஒரு பையன், நான் பங்கில் இருந்தப்போ நான் இருந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து அழுகுறான் காலம்பரை 8 மணிக்கு. எங்கே, எப்படி, யாரிடம் அழுவது என்ற கலையை நாம் கற்று வைத்திருந்தால் நிறைய காரியங்களை சாதிச்சிடலாம். பெற்றோர்கள்லாம் கவனிங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு சிரிக்க மட்டும் கற்றுக் கொடுக்காதீங்க, நல்ல ஆர்டிஸ்டிக்காக அழவும் கற்றுக் கொடுங்க. அவன் அழுகுறான், நான் அழுகை சத்தம் கேட்டு வெளியே வந்தேன், என் சாம்ராஜ்யத்தில் ஒருவன் அழுவதா அப்படின்னு வந்தேங்க. வந்து இவனை பார்த்தா, என்ன பிறகு இங்கே வந்து அழுதுகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவன் சொன்னான். உங்கள்கிட்ட சொல்லி என்ன ஆகு, ஏ மரியாதையாக பேசு, நான் தான் பங்கு சாமியார், தெரியும், தெரிஞ்சுமா பேசுகிறேன். ஆமாம், இப்போ என்ன பிரச்சனை, தீர்த்து வைப்பீங்களா? நான் என்ன கடவுளா? முடிஞ்சால் தீர்த்து வைக்கிறேன்ப்பா, சொல், என்ன சொல்லவா? அட சொல்லுப்பா. அவன் என்ன சரிப்பா சொன்னான், பல்லு ஆடுதுப்பா. ஹலோ, நீங்கள் சிரிக்கிறீங்கங்க, அவன் என்ன தெரியுமா நினச்சான், ஒவ்வொரு பொல்லாக கொட்டிடும், பொக்கவாயா போயிடும், எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சான். நானும் சிரிக்கிறேன்னு வச்சுக்கிறேங்க, நான் எவ்வளோ பெரிய பிரச்சனையை சொல்லிகிட்ருக்கேன், நீங்கள் ஒரு பங்கு சாமியார், சிரிப்பாக கேட்குது சிரிப்பு அப்படின்னு திட்டுவான். அதனால் நான் ரொம்ப சீரியஸாக மனசு, உன் வயசு என்ன? 8 எனக்கும் பல்லு ஆடுச்சு. உங்களுக்குமா? ஆமாங்க, எனக்கும் ஆடும், மேட்டானியாருக்கும் ஆடும், பாப்பாடவருக்கும் பல்லு ஆடும். இது எல்லாரோடைய பிரச்சனையா? ஆமாங்க, தீர்ந்து போச்சு. பச்சரிசி மாதிரி உனக்கு ஒரு பல்லு முளைக்கும். இப்படிப்பட்ட பிரச்சனையை நான் தீர்த்துடுவாங்க. தீராத பிரச்சனைகள் இருக்கிறது, அதை மாதா தீர்த்து வைப்பா. அதே போல் மனநோய், இன்றைக்கி யாரும் சிரிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த காலத்தை கலகலகலகலகலன்னு சிரிப்பாங்க. நான் கூட சிரிச்சுக்கிட்டு தான் தூங்கினா, நான் குழந்தையாக இருக்கும்போது, இப்போ இல்லை, அப்போது. இப்போது 80 வயசு 90 வயசு எல்லாம் முறைக்குது. கொஞ்சம் சிரித்தா என்னங்க, எங்கே சிரிக்கிறது? உள்ளம் சிரித்தால் தானே உதடுகள் சிரிக்கும். 4 வயசு பையன் கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். பங்கு சாமியார் கேட்டார், யாரா சார் அப்படி கன்னத்தில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்க? குடும்ப பாரம் தலைக்கு மேலே இருக்குங்க.
குடும்பம் பாரு தலைக்கு மேலே இருக்கா, அவனை யாரை திட்டிருக்காங்கங்க, மனம் உடஞ்சி போயிட்டான். அதை சொல்ல தெரியலை, அவங்க அம்மா ஏதாச்சும் துன்பம் வந்தால், அப்பா ஏதாச்சும் துன்பம் வந்தால் குடும்ப பாரம் தலைக்கு மேலே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓஹோ துன்பம் வந்தால் இப்படி தான் சொல்லும் இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கான். அன்புமிக்க சகோதர சகோதரிகள், இப்பொழுது செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்ப சிம்பிள். என்ன தெரியுமா, நம்முடைய நம்பிக்கை நிறைந்த கண்களை மாதாவின் பக்கம் திருப்பணுங்க, அற்புதம் நடக்கும். என்னங்க கண்ணை திருப்ப முடியாதா, கோயிலில் கொஞ்சம் நேரம் போய் உட்காந்து வேண்டக்கூடாதா? வந்தாச்சு பூண்டிக்கு, ஓகே மீன் வாங்குவோம், கறி வாங்குவோம், சமைப்போம், சாப்பிடுவோம், அதெல்லாம் முக்கியம் தாங்க. ஆனால் ஒரு 10 நிமிடங்கள் உள்ளே உட்காந்துருக்க முடியாதா? நம்பிக்கைன்னா என்ன தெரியுமா, திருநாளின் பொழுது குழந்தைகள் காணாமல் போவார்கள். குழந்தை அம்மா கையை பிடிச்சிருந்துச்சின்னா குழந்தை காணா போயிடும், அம்மா குழந்தை கையை பிடிச்சிருந்துச்சின்னா காணா போகாது. நான் மாதாவை பார்த்து இன்று சொல்வோம், மாதாவே இதுவரை நான் உன் கையை பிடித்திருந்தேன், இன்றிலிருந்து நீ என் கையை பிடித்து கொள்ளம்மா, என் நம்பிக்கை முழுவதும் உன்னில் வைக்கின்றேன் என்று சொல்வோம். அப்பொழுது மாதா நமது துன்பங்களையும் துயரங்களையும் சோதனைகளையும் வேதனைகளையும் நம் வாழ்க்கையிலிருந்து துடைத்து நாம் வாழ்வாங்கு வாழ இறைவனிடம் தொடர்ந்து பரிந்து பேசுவார். உன்னை நீ எனக்கு தர வந்தாய், என் நெஞ்சிலே ஏற்றுக்கொண்டே. உன்னை நீ எனக்கு தர வந்தாய், என் நெஞ்சிலே ஏற்றுக்கொண்டே. என்னை நான் உனக்கு தர வந்தே, என் தெய்வமே ஏற்றுக்கொள்வா. எல்லாரும் எழுந்து நிற்போம். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மான திருப்பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நம்பிக்கையுடன் மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும்
இரக்கமே உருவான இறைவா, இந்த அப்பத்தோடும் ரசத்தோடும் சேர்த்து கவலையோடும் கண்ணீரோடும் வந்திருக்கும் இந்த பக்தர்களை உமக்கு காணிக்கையாக்குகின்றோம். இவர்கள் அன்னையின் பரிந்து பேசுதலின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி இவர்களை தொட்டு ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, துயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்கு உரியவர் என அறிக்கையிடுவதும், மிக சிறப்பாக புனித கன்னிமரியாவை கொண்டாடும் இன்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியின் நீதியுமாகும், எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உம்மடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப்பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். ஆகவே நாங்கள் அனைவரும் உம்மை புகழ்ந்து ஒரே குரலாய் இணைந்து பாடுவதாவது. மாட்சியால் நிறைந்துள்ளன ஆண்டவ பெயரால் பெற்ற டவுன். எல்லாரும் முழங்காலில் இருங்கள். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் முய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்க ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதைத்தாம் சீடர்களுக்கு அளித்தவ கூறியதாவது,
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். நீர்வருமணப்பினை அறிக்கையிலுமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் நேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து விடப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கண்ணியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இவளையும் உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகி எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் எஃப் அண்டோனிசாமி ஏனைய ஆயர்கள் திருநிலையினர் உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதிபெற செய்வீராக. சிறப்பாக பேராலய வளர்ச்சிக்காக உதவி புரிகின்ற உபகாரிகள், பேராலய உறுப்பினர்கள், இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்ற குடும்பங்கள், அன்னையின் அருள் வேண்டி வந்திருக்கின்ற ஒவ்வொரு பக்தர்களையும் உமது அருளாலும் ஆசிராலும் நிரப்பிரள மெக்கெஞ்சி மன்றாடுகிறோம். நீர் விரும்பியபடி உம் திருமணம் இருக்கின்ற குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவி சாய்த்திருளும். கனிவுள்ள தந்தையும் எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளையும் கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த பேராலயத்தில் உழைத்து மறைத்தவர்களையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவியாரின் வந்திப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென்.
கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். உமது பெயர் தூயது என போற்ற பேருங்க, உமது ஆட்சி வருங்க, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, எங்களை விடுவித்தருள். ஆண்டவரே, தீமைகள் குறிப்பாக தனிமை, வறுமை, நோய், பேய், பாவம், மரணம், பயம் அனைத்திலும் இருந்தும் எங்களை, குறிப்பாக இளைஞர்களை, எங்கள் அன்பு குழந்தைகளை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக, யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அது தேடும் செல்வங்களையும் அதற்கு அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ துயர் துடைக்கும் அன்னையை நமக்கு அன்னையாக தந்த ஆண்டவர் இயேசு, இவரிலிருந்து கழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை நலம் நிறைந்த வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. தயவுசெய்து கவனியுங்கள், இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நன்மை கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். This communion will be distributed only to the Catholics.
ஆகட்டும், இது எங்கள் உண்பானமாகட்டும், இது என் உடல் உண்பானமாகட்டும், இது என் ரத்தம் உண்பானமாகட்டும். வாக்கு தந்த தேவா தேடி வந்த இறைவா, வாக்கு தந்த தேவா தேடி வந்த இறைவா, தகுதி இல்லாத ஒரு வார்த்தை சொல்லும் குணப்பெறுவே, ஒரு வார்த்தை சொல்லும் குணப்பெறுவே. இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். மன்றாடுவோமாக இறைவா, இந்த அழகான இரவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் பாராமல் நாங்கள் அன்னையின் பரிந்து பேசுதலின் மீது வைத்திருக்கும் ஆழமான அழியாத மறையாத மங்காத வைரம் பாய்ந்த நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி எங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் புதுமைகளையும் புரிந்தருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. கடவுளின் சிறப்பு ஆசிரை பெற்றுக்கொள்வோம். நீங்கள் எல்லாரும் வளமுடனும் நலமுடனும் வாழ ஆண்டவர் அருள் புரிவாராக. நீங்கள் தேடுகின்ற செல்வங்கள் அனைத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தவறாமல் தருவாராக. பூர்ணி மாதா உங்களுக்காக இடைவிடாமல் இயேசுவிடம் பரிந்து பேசுவாராக. இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் அன்பு பிள்ளைகளாய் என்றும் வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.